அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் யோக ஜாதகங்கள் எப்படி இருக்கும், யோகவான் எப்படி இருப்பார், அவங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும், இந்த விஷயத்த ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டே இந்த பதிவுல வந்து நான் வந்து விளக்க போறேங்க. அந்த உதாரண ஜாதகம் யாருன்னு நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான், சரிங்களா? நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, கேட்கறாங்க யோக ஜாதகம் எப்படி இருக்கும், என்ன எப்படி இருந்தால் அந்த விஷயங்கள் வந்து அந்த மனிதருக்கு நடக்கும், எப்படி அந்த மனிதருக்கு யோகத்தை ஏற்படுத்துது, பரம்பொருள் அதுக்கு எப்படி வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து வகுத்திருக்காரு, இதெல்லாம் வந்து கேட்கறாங்க. அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து புரிய வைக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஸோ நம்ம ஓ நம்ம ஜாதகத்துலேயும் இதெல்லாம் இருக்கான்னு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஜாதகத்தை வந்து நான் வந்து விளக்குறேன். இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்பிளே ஆகுங்க. இவர் 1964 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி பிறந்திருக்கார். காலை அதிகாலை 1 மணிக்கு பிறந்திருக்கார், சரிங்களா? இப்போ இவருக்கு 57 வயசு ஆகுது, சரிங்களா? இவர் பார்க்காத விஷயங்கள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம போற வாகனம் வேற, நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற, நம்ம பண்ற இது வேற, ஆனா யோக ஜாதகங்களுக்கு எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? யோக ஜாதகங்கள் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கின்ற விஷயங்கள், அவங்க பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா லக்ஸரியா, நம்ம ஒரு 10,000 ரூபாய் பெட்ல வந்து படுத்து தூங்குவோம். ஆனா யோக ஜாதகங்கள் அப்படி கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு தண்ணிய புடிச்சு அதை காய்ச்சி குடிப்போம், ஆனா அவங்க அந்த தண்ணிய வெளிநாட்டுல இருந்து வர வைப்பாங்க. அது எத்தனை டாலர் இருந்தாலும் பரவாயில்லன்னு வர வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் நம்ம பாக்குறோம்ல, நம்ம கிட்டயும் வராங்கல்ல, நம்ம கிட்டயும் பேசுறாங்கல்ல. வெளிநாட்டு காய்கறியை மட்டும் யூஸ் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இங்க இருக்கிற காயெல்லாம் வந்து மருந்து போட்ட காய்கறி அவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படி வாழ்றவங்க இருக்காங்க. வெளிநாட்டு மளிகை சாமாய் மட்டும் யூஸ் பண்றவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும். வெளிநாட்டு பிஸ்கெட், வெளிநாட்டு ஸ்நாக்ஸ மட்டும் சாப்பிடுறவங்க நம்ம பக்கத்திலேயே இருக்காங்க, சரிங்களா? சோ அதுதான் லக்ஸரி ஜாதகம், அதுதான் அந்த ஜாதகங்கள், அந்த கிரக நிலை அவங்களுக்கு அது கொடுக்குது, சரிங்களா? நம்மளும் நிறைய புண்ணியம் பண்ணோம்னா நம்மளுக்கும் டெஃபினட்டா வந்து அதெல்லாம் பரம்பொருள் வந்து கொடுப்பார். அவங்களுக்கெல்லாம் சும்மா கொடுக்கல, அவங்க ஏதோ பெருசா புண்ணியம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, 2 குழந்தை அந்த அம்மாக்கு இருக்கு, இன்னொரு குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய மனசு வேணும், 2 குழந்தை இருக்கும் போது இன்னொரு குழந்தைய தத்தெடுத்து அதுக்கு வந்து இந்த குழந்தைய பாத்துக்கிறத விட அந்த குழந்தைய வந்து பாத்துக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய மனசு இருக்கும். கடவுள் பாப்பாருல்ல இதெல்லாம். ஒரு அன்னதானம் பண்றதே பெரிய புண்ணியன்றோம், இதெல்லாம் அந்த குழந்தைய வளர்த்து அதுக்கு எஜுகேஷன் கொடுத்து அதுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து தன் குழந்தை மாதிரி பாக்குற எண்ணம் எத்தனை பேருக்கு வரும்? இதெல்லாம் தான் புண்ணியம், இதெல்லாம் தான் வருங்காலத்துல ஜாதகம் எப்படியோ இப்படி வந்து அமையும், சரிங்களா? இப்ப வந்து ஜாதகம் வந்து வருது பாருங்க. இவர் யாருன்னு சொல்றேன், யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட இவரை வந்து இவரோட ஜாதகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தேன், பெரிய தொழிலதிபர், ஓகேங்களா? அவர் வீட்டுல எத்தனையோ கார் இருக்கும், எல்லா விதமான காரும் இருக்கு, சரிங்களா? அவரோட ஜாதகம் திட்டம் இதே மாதிரிதான் இருக்கும். சோ வந்து இத வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இப்படி ஒரு ஜாதக அமைப்பு நம்ம வீட்டுல வந்து ஒரு குழந்தையா பிறந்ததுன்னா அந்த குழந்தைய அப்படி டெஃபினட்டா மாறும். எல்லா குழந்தை போயிட்டு இந்த மாதிரி ஜாதகம் பணக்கார வீட்டிலேயே பிறந்துடாது, திடீர்னு ஒரு நல்லவங்க வீட்டுல கூட பிறக்கும், அது திடீர்னு பெரிய அமைப்புல வந்து நிற்கும், சரிங்களா? இப்போ வந்து இந்த ஜாதகம் டிஸ்பிளே ஆகும். கடக லக்னங்க, சரிங்களா? கடக லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல செவ்வாய் இருக்காரு, 2ல சுக்கிரன் இருக்காரு,
நாலுல சூரியன் புதன் இருக்கார், ஆறுல கேது இருக்கார், எட்டுல சனி இருக்கார், பத்துல சந்திரன் இருக்கார், பதினொன்னுல குரு இருக்காருங்க. சரிங்களா, இந்த லக்னத்தோடைய இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சில ஃபார்முலா சொல்லிடுறேன். யோக ஜாதகம்னா என்னன்றத சொல்லிடுறேன். யோக ஜாதகம்னா ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஜாதகத்துல, அப்புறம் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஜாதகத்துல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திரிகோணாதிபதிகளுடைய தசை வரணும். சரிங்களா, அதுக்கப்புறம் சூரிய சந்திரன்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கப்புறம் சில மகத்தான யோகங்கள் இருக்கு, அந்த யோகங்கள்ல சில யோகங்கள் ஜாதகத்துல வந்து இருக்கணும். சரிங்களா, இத்தனை விஷயங்கள் வந்து நடந்ததுன்னா, இத்தனை விஷயங்கள் அமைஞ்சி ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்குதுன்னா அது பெரிய ஒரு சாதனை பண்ண போகுது. அந்த குழந்தை எத்தனை கோடினாலும் அந்த பெட்டில் படுத்து தூங்க போகுதுன்னு அர்த்தம், எத்தனை கோடினாலும் அந்த கார்ல போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும், இவர்களுடைய தசை வரணும். சரிங்களா, அந்த ஜாதகத்துல சூரியன் சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அடுத்தது அந்த ஜாதகத்துல அவயோகர்கள் வலு இழந்திருக்கணும், அதுதான் அங்க ஹைலைட், அவயோகர்கள் வலு இழந்திருக்கணும், ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சக்தி வாய்ந்த யோகங்கள் அந்த ஜாதகத்துல இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அவ்வளவுதான், இந்த ஜாதகம் வந்து எங்கேயோ போயிடும். சரி, இப்போ இந்த கடக லக்னத்தோடைய லக்னாதிபதி யாரு? சந்திரன். சரிங்களா, லக்னத்துல யாரு இருக்காரு? பத்தாம் அதிபதி இருக்காரு. ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான செவ்வாய் லக்னத்துல இருக்காரு, லக்னாதிபதி பத்துல இருக்காரு. சோ லக்னமும் பத்தாம் வீடும் பரிவர்த்தனை ஆகுது. லக்னாதிபதி ஒரு திரிகோணாதிபதி, அவரும் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. அதாவது தொழில் ஸ்தானம், லக்னாதிபதி பத்துல இருந்தாலும் பத்தாம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் அவர் தொழில ஒரு லெவல்ல வரப்போறாருன்னு அர்த்தம், இவருக்கு பரிவர்த்தனை ஆகிறார். சரிங்களா, சரி ஓகே. இந்த குரு பகவான் பதினொன்னுல இருக்கா மாதிரி இருந்தாலும் அந்த குரு பகவான் சந்திரனுடைய பக்கத்துல இருக்கார், 17 டிகிரி அமைப்புல இருக்கார். ஒரு ராசி மண்டலம்ன்றது 30 டிகிரி கொண்டது. இந்த குரு பகவான் பக்கத்து ராசியில இருக்கா மாதிரி தெரிஞ்சாலும் அவர் பாத்தீங்கன்னா அந்த சந்திரனோட பக்கத்துல இருக்கார். அப்போ என்ன நடக்குது இந்த ஜாதகத்துல? லக்னாதிபதி, ஐந்தாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி, மூணு பேரும் கனெக்ட் ஆகிறாங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சித்தர்கள் வந்து ஒரு யோகம், இந்த யோகத்துக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க, திரிகோணாதிபதிகளால் ஏற்படும் ராஜயோகம். அந்த யோகத்துக்கு இதாங்க பேரு. சரிங்களா, திரிகோணாதிபதிகளால் ஏற்படும் ராஜயோகம். சோ இந்த திரிகோணாதிபதிகள் சம்பந்தப்படுறாங்க, லக்னாதிபதி, ஐந்தாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி, மூணு பேரும் ஜாயிண்ட் ஆகுறாங்க. சரிங்களா, சரி அடுத்தது வேற என்ன இருக்கு இந்த ஜாதகத்துல அம்சம்? இரண்டாம் அதிபதி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருக்கார், நாலாம் அதிபதி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல இருக்காரு. இவங்க பரிவர்த்தனை ஆகுறாங்க. அதாவது சூரியன் என்ன ஆகுறாருன்னா தனாதிபதி நீச்சமை பங்கம் ஆகுறார். இரண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகுறது லக்ஸரி வீட்டில் வாழ்றதுக்கான அமைப்பு. அதுவும் தனாதிபதி நாலாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறது, தனம் அந்த வீட்டில் நல்லா இருக்கும், லக்ஸரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அப்பேற்பட்ட அமைப்பு. சரிங்களா, அடுத்தது இந்த ஜாதகத்தில் என்னெல்லாம் வந்து யோகங்கள் இருக்குன்றத பாருங்க. பௌர்ணமியில் பிறந்திருக்கார், லக்னாதிபதி முழு சந்திரனா இருக்கார், 28 நாள்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் வளர்ந்து வருவார், 14 நாள் தேய்ந்து வருவார். ஒரே ஒரு நாள் தான் பௌர்ணமி அமைப்புல இருக்கார். அந்த அந்த நாள்ல அந்த பௌர்ணமி அமைப்புல சூரியனும் சந்திரனும் இப்படி டைரக்டா இப்படி நின்னு பாத்துக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்காருன்னா இங்க நிக்கிறாருன்னா நம்மளுக்கு தெரியுமா, இல்ல நம்ம எதிரில் நின்னா நல்லா தெரியுமா சொல்லுங்க? பக்கத்துல நின்னா நல்லா தெரியுமா, எதிரில் நின்னா நல்லா தெரியுமா? எதிரில் நின்னா நல்ல பிரகாசமா ஒரு உருவம் முழுசா நம்மளுக்கு தெரியும்.
அந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் அப்படியே நேர் எதிரில் ஏழாம் ஏழாம் பார்வை, ரெண்டு பேருக்கு ஏழாம் பார்வைன்றது டைரக்டா பாத்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தாங்கன்னா பௌர்ணமி அமைப்புல சந்திரன் இருக்காருன்னு அர்த்தம். அதே சந்திரன் சூரியன் பக்கத்துல வந்துட்டாருன்னா அம்மாவாசைன்னு அர்த்தம். சரிங்களா, இப்ப இந்த பௌர்ணமி அமைப்புல இருக்காரு. பௌர்ணமி அமைப்புல இந்த சுக்கிரனும் வந்து சம்பந்தப்படுறார், சந்திர அதியோகம் வந்துருது, இந்த புதனும் வந்துடுறார், சுக்கிரனும் வந்துடுறார், குருவும் பக்கத்துல இருக்காரு. இந்த மூன்று சுபகிரகங்களும் இந்த பௌர்ணமி அமைப்புக்குள்ள சம்பந்தப்பட்டுறாங்க. சுக்கிரன் பரிவர்த்தனையால சம்பந்தப்படுறார், குரு பகவான் சந்திரனோட பக்கத்துல இருக்கிறதால சம்பந்தப்படுறார், புதன் பகவான் டைரக்டா ஏழாம் பார்வையில இருக்கிறதால சம்பந்தப்படுறார். இந்த பௌர்ணமி அமைப்புல இந்த ஐந்தாம் அதிபதியும் ஆகிய பத்தாம் அதிபதியும் ஆகிய செவ்வாயும் சம்பந்தப்படுறார். சோ எல்லாரும் பாருங்க பௌர்ணமி அமைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இந்த லக்னத்துக்கு ஆகாத சனி பகவான் ஓரமா போய் மறைஞ்சு கைய கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. பாருங்க ஜாதகத்துல பாருங்க, எட்டாம் வீட்டுல லக்னத்துல எட்டுக்கு மறைஞ்சு நிக்கிறார். இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய கெடுதலை செய்யக்கூடியவர் இந்த சரௌண்டிங்குள்ள வராம அவர் மட்டும் தனியா போய் மறைஞ்சு நிக்கிறாரு. பாருங்க, எப்ப நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, நீ வாழுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு பக்கம் கர்மகாரகன் சைலண்டா இருக்காருன்னா பாத்துக்கோங்க. அப்போ அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அவரு சைலண்டா இருப்பாரு. யோக ஜாதகங்கள்ல இப்படிதான் கிரகங்கள் சைலண்டா இருப்பாங்க, அவங்க வளர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க, யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்களா, சரி அடுத்தது பௌர்ணமி யோகம் இருக்கு, சந்திர அதியோகம் இருக்கு. சரி அடுத்தது என்ன யோகம் இருக்கு நல்லா பாருங்க, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் அல்லது பரிவர்த்தனையானால் அல்லது டைரக்டா பார்த்துக்கிட்டா தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதிகள் யாரு, குருவும் செவ்வாயும். ஒன்பதாம் அதிபதி குரு வந்து ஒன்பதாம் அதிபதி, பத்தாம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை, இந்த செவ்வாய் பரிவர்த்தனையில பத்தாம் வீட்டுக்கு போயிருந்தாரு, பத்தாம் வீட்டு பக்கத்துல குரு இருக்கார். இணைவு, இணைவு டைரக்டா பார்வை பரிவர்த்தனை, இது எல்லாம் பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஜென்ரேட் பண்ணும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துல ஃபர்ஸ்ட் கிரேடு தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன தெரியுங்களா, அந்த தர்ம கர்மாதிபதிகள் ஒண்ணு ஒன்பதுலயே இருக்கணும் இல்ல பத்துல இருக்கணும், பத்துல இருக்காங்க. ஒன்பதாம் அதிபதி பதினோராம் வீட்டுல இருக்க மாதிரி இருக்கும், ஆனா செவ்வாய்க்கு பக்கத்துல இருக்காரு, ஏன்னா அந்த செவ்வாயும் சந்திரனும் அங்க வந்து பரிவர்த்தனை ஆகிறாங்க. சரிங்களா, நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அடுத்தது பௌர்ணமி யோகம் இருக்கு, சந்திர அதியோகம் இருக்கு, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. இப்போ அடுத்தது மகாதன யோகம். மகாதன யோகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாதன யோகம் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் காசு கொடுத்தாங்கன்னா கையில வாங்கிப்போம். சரிங்களா, வெளியே போனோம்னா பர்ஸ் கொண்டு போவோம், ஏன்னா செலவு இருக்கும், பெட்ரோல் போடணும், ஏன்னா காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு பர்ஸ் இல்லாம வெளியே போக மாட்டோம். ஆனா மகாதன யோகம் இருக்கிறவங்க பர்ஸே வச்சுக்க மாட்டாங்க, அவங்க கையில பைசாவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்காக பைசா கொடுக்கறதுக்கு 30 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய பைசாவை வாங்கறதுக்கு 30 பேர் இருப்பாங்க, அவங்க எதுவும் வந்து கையில எல்லாம் எடுத்துக்கலாம் போக மாட்டாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் இருக்கார், இவங்க பர்ஸ் எடுத்துன்னு காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்கினா வர போறாங்க, இல்ல போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட போறாங்களா, இல்ல ஏதாச்சும் கரண்ட் பில்லு கட்ட போறாங்களா, என்ன என்ன நடக்க போகுது, அவங்க பர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் பண்ண போறாங்களா. அவங்க ஆர்டர் போட்டா வேலை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. தர்ம இது மகாதன யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல போயிட்டா என்னன்னா கையில கையில பர்ஸும் இருக்காது காசும் இருக்காது, அதை பாக்குறதுக்கு ஒரு டீம் இருக்கும், அதுதான், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு தொழிலதிபரோட ஜாதகம் பார்த்தேன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரோட ஜாதகத்துல திட்டம் இதேதான், என்ன ஒண்ணு அவர் ஜாதகத்தை போட முடியல, இந்த ஜாதகத்தை எடுத்து போடுறேன், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சரிங்களா, இந்த மகாதன யோகம் யாரு இப்ப ஜென்ரேட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா 2/9/11, இரண்டாம் அதிபதி சூரியன், ஒன்பதாம் அதிபதி குரு, பதினோராம் அதிபதி சுக்கிரன்.
இந்த சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிடுறாங்க சரிங்களா. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்டா இந்த சூரியனோட பார்வையிலையும் இந்த சுக்கிரன் பரிவர்த்தனையை அவரோட பார்வையிலையும் வந்து ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. இந்த குருவே பாத்தீங்கன்னா 11 வீட்டுக்கு போயிடுறாரு, இவங்க ரெண்டு பேரும் இங்க பரிவர்த்தனையாகி டைரக்டா பாத்துக்கிறாங்க. எத்தனை அமைப்புல ஜாயிண்ட் ஆகுறாங்க பாருங்க. இந்த குருவே பாத்தீங்கன்னா டைரக்டா சூரியனை பாக்குறாரு, பரிவர்த்தனை ஆகிற சுக்கிரனையும் பாக்குறாரு. பிளஸ் இந்த குருவே எங்க இருக்காரு, 6-8-12 இல்ல, லாபஸ்தானத்துல இருக்காரு. 9 அதிபதி லாபஸ்தானத்திலயும் இருந்து பௌர்ணமி சந்திரனும் ஆகிய அவர் பக்கத்திலயும் இருந்து அந்த செவ்வாயோட பக்க பரிவர்த்தனை ஆகிற செவ்வாயோட பக்கத்திலயும் இருந்து அத்தனை அமைப்புகள்ல சேர்ந்துடுறாரு. சோ அனைத்து கிரகங்களும் அனைத்து யோகங்களும் எல்லாம் வந்துருச்சு சரிங்களா. இப்ப தசை என்னன்னு பாக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்ல தசை டிஸ்பிளே ஆகும் பாருங்க. தசை பாருங்க, 15 வரைக்கும் சுக்கர தசை, 21 வரைக்கும் சூரிய தசை, சூரிய தசை மகாதன யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய தசை, அடுத்தது 31 வரைக்கும் லக்னாதிபதி தசை சரிங்களா, அடுத்தது 38 வரைக்கும் பஞ்சமாதிபதி தசை, திரிகோணாதிபதிகள் தசை வரணும்னு சொல்றோம் பாத்தீங்களா, வருது பாருங்க அவருக்கு, சூப்பரா வருது பாருங்க. அடுத்தது 38 56 ராகு தசை. இப்ப லாஸ்டா ஒரு வீடியோ போட்டேன், ராகு தசை யாருக்கு யோகத்தை செய்யணும்னு போட்டேன். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, ராகு பகவான் ஃபர்ஸ்ட் அது என்ன ஜாதகம்னு செக் பண்ணும். ராகு வந்து ஒரு பச்சோந்தி கிரகம், அது என்ன யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா அவருடைய கர்மா என்னன்றத வெயிட் போட்டு பார்ப்போம். யோகம் இருக்கா, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா, திரிகோணாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா, பாக்கியாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா, அப்ப குடுடா அவர் பாட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவார், பாப்புலாரிட்டி பண்ணுவார், ஃபேம் கொடுப்பார், மீடியால வர வைப்பார். சொல்றேன் இவர் யாருன்னு சொல்றேன், மீடியால வர வைப்பார், சக்திய கொடுப்பார், பவரை கொடுப்பார், யாரும் நெருங்க கூட முடியாத அளவுக்கு அமைப்பை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார். ஒரு ஆர்டர் போட்டா 1000 என்ன 100,000 வந்து நிக்கிற அளவுக்கு பவரை ராகு கொடுத்துருவார். அவர் என்ன பார்ப்பாரு, ராகு ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கா பார்ப்பாரு, ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்ப்பாரு, அதுவும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், 25 60 ராகு தசை தான் அற்புதமான பலனை செய்யும் சொல்லியிருக்கேன். இவருக்கு வருது பாருங்க, 38 56 ராகு தசை, கரெக்டா அந்த பீரியட்ல எப்படி பரம்பொருள் செட் பண்றாரு பாருங்க. புண்ணியம் பண்ணா நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நம்ம பண்ண வேண்டியது புண்ணியம் மட்டும்தான், மிச்ச எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. கரெக்டா 38 இருந்து நல்லா அந்த வயசு தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வயசு, கரெக்டா ராகு தசை. இந்த ஜாதகத்துல பாருங்க, ராகு பகவான் 12 தான் இருக்கார். நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், ராகு பகவானுக்கு எந்த யோகரோட சம்பந்தம் தேவை கிடையாது, எந்த சுபகிரகத்தோட சம்பந்தம் தேவை கிடையாது, அது யோக ஜாதகமான்னு செக் பண்ணுவார். அவருனா சும்மாவா பிளானட்டுங்க, சனிக்கு நெக்ஸ்ட் அவருங்க. யோக ஜாதகமா பூர்வ புண்ணியம் இருக்கா, நல்லது பண்ணியிருக்காரா செக் பண்ணுவார், ஒரு செக்கிங்க போடுவார் அவர். அதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் மகத்தான பலனை செஞ்சிருவார் பாருங்க. ராசிக்கு அவர் வந்து அவயோகர் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. புதன் ஒண்ணு யோகரோட வீடு கிடையாது, குருவோட சேர்க்கையிலையும் கிடையாது, லக்னாதிபதி சேர்க்கையிலையும் கிடையாது, பஞ்சமாதிபதி சேர்க்கையிலையும் கிடையாது, 9 சேர்க்கையிலையும் கிடையாது, இந்த 3 பேருடைய பார்வையிலையும் கிடையாது, மகாதன யோகத்திலையும் கிடையாது, தர்ம கர்மாதிபதி யோகத்திலையும் கிடையாது, பௌர்ணமி யோகத்திலையும் கிடையாது, சிவராஜ யோகத்திலையும் கிடையாது, எந்த யோகத்திலையும் இல்லாம 12 மறைஞ்சிருக்கின்ற ராகு அற்புதமான ஸ்ட்ராங்கான அமைப்பை தரார். இந்த ஜாதகம் யாருதுன்னா பிஜேபி தலைவர் அமித்ஷா. 12 மறைஞ்சிருக்கார் ராகு, எந்த ஒரு யோகரோட சம்பந்தம் இல்லாம எந்த ஒரு பாபரோட
நான் ஒரு ஜாதக நம்ம நம்ம வந்து ஒரு வீடியோல ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி 1000 பேரோட ஜாதகத்துல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க சொல்லுவேன். வெளிநாட்டுல எத்தனையோ பேர் வந்து ஜாதகம் பாக்குறாங்க சரிங்களா. இப்போ இந்த யூடியூப்ல நான் வந்த பிறகுதான் நம்ம இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னுல ஒரு 4 பேருக்கு ஜாதகம் கரெக்டா சொல்லிட்டேங்க, அவங்க அப்படியே எல்லாருக்கும் வெளிநாட்டு அவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாம் கால் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஜாதகம் பார்த்ததே வெளிநாட்டு நண்பர்களுக்கு தான், பிரான்ஸு அந்த யூரோப்பியன் கண்ட்ரி தான், பிரான்ஸ் இட்டாலி ஜெர்மனி லண்டன் தான். பரம்பொருள் என்னவோ தெரியல அங்க கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். யூடியூபுக்கு வந்த பிறகுதான் லோக்கல்ல இருக்கிறவங்க ஜாதகத்தையே நான் நிறைய பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஜாதகத்தை நான் வெளிநாட்டுல பார்த்தேன். வெள்ளக்காரன் ஜாதகம் தான் நான் ஏகப்பட்டது பார்த்தேன். அவன் வாழ்ந்த லிவிங் டுகெதர்லயே தான் நானும் அவ்வளோ பார்த்தேன் சரிங்களா. அவ்வளோ ஜாதகத்திலே இந்த ராகுவோட அற்புதத்தை நான் செக் பண்ணியிருக்கேன். ராகு சனி கேது நல்லா இவங்களுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுத்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா வேற மாதிரி கொடுத்துடுறாங்க, அதே மாதிரி கெடுத்தாங்கனாலும் வேற மாதிரி கெடுத்துடுறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளானட்ஸ் இன் அஸ்ட்ராலஜி சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். எந்த யோகரோட சம்பந்தத்தில் இல்லை பாருங்க. ஆனா மூல நூல்ல எவ்வளோ ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கு தெரியுமா? 3, 6, 10, 11 இருக்கணும், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருக்கணும், யோகரோட வீட்டில் இருக்கணும், சுபகிரகத்தோட பார்வையில் இருக்கணும் இருக்கணும். அதெல்லாம் வந்து நார்மலா வாழ்றதுக்கு அந்த இது இருந்தா போதும் சரிங்களா. 3, 6, 10, 11 இருக்காரா நல்லது செய்வார். இது யோகரோட வீட்டில் இருக்காரா நல்லது செய்வார் சரிங்களா. சுபகிரகத்தோட பார்வையில் இருக்காரா நல்லது செய்வார். அது எப்படி நம்மள மாதிரி ஆட்களுக்கு செய்வார். ராஜயோகருக்கு ராஜயோகர் மாதிரி பிகை பண்ணுவார். இந்த ராகு வந்து எந்த சம்பந்தம் இல்லாம இந்த இவரை இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மனிதரா மாத்தினது இந்த ராகு. இப்ப பாருங்க 56 வயசுல வந்து 2020 ராகு தசை முடிஞ்சிருச்சு. இப்ப குரு தசை என்ன தசை? பௌர்ணமி சந்திரன் பக்கத்துல இருக்கின்ற லாபஸ்தானத்துல இருக்கின்ற 9 அதிபதி தசை. இன்னும் இது இந்த ஒரு 16 வருஷம் வந்து கண்டினியூ பண்ணும். யோக ஜாதகம் இப்படிதாங்க இருக்கும். யோக ஜாதகத்துக்கு இதெல்லாம் தாங்க ஃபார்முலா. சனி பாக்குறாரு, 2 வீட்டை பாக்குறாரு, லக்னாதிபதியை பாக்குறாரு, 2 அதிபதியை பாக்குறாரு, சூரியனை பாக்குற வேலை செய்யாது. அவயோக ஜாதகத்துக்கு சனி உக்ரமா பாக்குறாருங்க, யோக ஜாதகத்துக்கு சாஃப்டா பாக்குறாரு. இதெல்லாம் நாங்க பாக்குறோம். அவயோக ஜாதகத்துக்கு சனி பகவானுடைய பார்வை கெடுத்து குட்டிச்சவராகுது. யோகரோட ஜாதகத்துல அவரோட பார்வை சாஃப்டா இருக்கு. ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ண 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 ஃபைனலா ஒன்னே ஒண்ணுதாங்க வரும், கர்மா. நல்லது பண்றியா நாங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்றோம், கெட்டது பண்றியா என் சிஷ்யம் போதும் அடிக்கிறதுக்கு அப்படின்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லது பண்றியா பரம்பொருள் நானும் சப்போர்ட் பண்றேன், கிரகங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணும், புண்ணியம் பண்றியா நாங்கெல்லாம் உனக்கு பக்கபலமா இருக்கோம். பாவம் பண்றியா நாங்கெல்லாம் உனக்கு தேவையில்லை, என் சிஷ்யம் போதும் உன்னை அடிக்கிறதுக்குன்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஜோதிடம் விளக்குகின்ற ஃபைனலா அவர் கொடுக்கின்ற ஃபார்முலா. யோக ஜாதகத்துல எத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கு பாருங்க, எவ்வளவு பவர், எவ்வளவு கீழே ஒரு நார்மல் ஃபேமிலியில பிறந்துட்டு இவ்வளவு பெரிய ஹைட்ல இருக்கிறனா இந்த ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் தான். இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்து பாருங்க, என்னென்ன யோகம் இருக்குன்னு பாருங்க. ஒரே ஜாதகத்துல சிவராஜ யோகம், பௌர்ணமி யோகம், சந்திராதி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், மகாதன யோகம், அரசியல் இதெல்லாம் அப்பா அதெல்லாம் விடுங்க. எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா கடவுள் கொடுத்துருப்பார். இந்த ஜென்மத்துல அவங்க யாரு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு வெறும் ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் தேவை. இதே சனி பகவான் 8 இருந்து தசையை நடத்தினா ஜெயிலுக்கு போறவரோட ஜாதகத்தையும் பாக்குறோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய அந்த விஷயங்கள் வேரியேஷன்ல அவர் வந்து பண்றாரு. ஒரே இதே இன்னைக்கு இந்த 2022 அக்டோபர் மாதம் 1964 இவர் பிறந்தார். இதே நாள்ல பிறந்த இன்னொரு குழந்தை பிச்சை கூட எடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்திடுறாருங்க. அந்த ஒரு இதுல அந்த ஒரு
அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் மாத்துறாரு. எல்லாத்துக்கும் மேல நம்ம செய்யற கர்மா புண்ணியம் தான் நம்மளை வந்து இது பண்ணும். குழந்தைக்கு வந்து உயிர் தராரு, இத அதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பரம்பொருள் அந்த குழந்தைக்கு இந்த டைம்ல பிறக்கணும்னு ஃபிக்ஸ் பண்றாரு. நம்மளால முடியுமா? நம்மளால என்ன பண்ணலாம்? புண்ணியம் பண்ணலாம், அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மிச்சம் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. சரிங்களா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.